ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மேரிஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலோன் கொத்து தான் ஸ்பெஷல். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பிரியாணி இருக்கும். ஸோ வெளியே வந்து பார்ப்போம் நம்ம, வாங்க என்னென்ன இருக்குது இங்கேன்னு. ஸோ மேலேயே வந்து போர்டு போட்டிருக்காங்க, வாங்க மேரிஸ் ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி சுந்தர் நகரில் இருக்கிற மங்கம்மா சாலையில் இருக்குது. இது ஹாஸ்டல் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். ஸோ உள்ளே வந்து ரைட் சைடில் இருக்கும் இந்த கடை. ஸோ இப்போ இங்கே வந்து கொத்து ரொட்டி தான் வந்து ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து சிலோன் கொத்து தான் ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அது மாதிரி பிரியாணி இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, கிரேவி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ வந்து இங்கே திரும்பி சொல்கிறீங்க ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலோன் கொத்து தான் ஸ்பெஷல். அதில் வந்து பீஃப் இருக்கும், சிக்கன் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம் கடை எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ள கடைக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே இப்போ அங்கே இப்படி தான் இருக்கும் கடை. கரெக்டாக ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நல்லா கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிளாஸு, சாஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து சிலோன் கொத்து சொல்லுவோம். சிலோன் கொத்து சொல்லி அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு பீஃப் சிலோன் கொத்து, ஸோ ஒரு கொத்து சொல்லியாச்சு இப்போ. ஸோ இங்கே அங்கே தான் வந்து சிலோன் கொத்துலாம் போடுறாங்க. இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு அதெல்லாம் வந்து இங்கே பண்ணிக்கிறாங்க. அப்படியே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு தேங்காய் எண்ணெய் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்களா, வேறு எந்த ஆயிலுமே கிடையாது. சிலோன் கொத்தில் என்னென்ன அப்புறம் போடுவீங்க பேசிக்காக? சிலோன் கொத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி வரும், அப்புறம் எக் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பீச் ரொட்டி இருக்குல்ல அது கட் பண்ணி வச்சது வந்து எல்லாத்துலேயும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பைசி கேட்குறாங்கன்னா ஸ்பைசி மசாலா இருக்கும், அது தனியாக ஆட் பண்ணுறது. மற்றபடி அது வந்து லைட்டாக தூள் மாதிரி இருக்கும் அதை ஆட் பண்ணுறது. அதே நார்மல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எக்கு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணின பிறகு உங்களுக்கு குழம்பு இருக்கும். ரொட்டிலாம் போட்டு குழம்பு போட்டு நம்ம கொத்துறது தான், கொத்தி கடைசியில் சிக்கன் இல்லைனா பீஃப் அது போட்டு கொடுத்துறது தான். ஸோ செய்முறை வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலோன் கொத்து வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ நீங்கள் குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க, இன்னொரு ஆள் கூட சாப்பிட்லாம். ஸோ அந்தளவு வந்து குவான்டிட்டி இருக்குது. தொட்டுக்கு ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் வந்து குழம்பு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க ஊற்றின குழம்பு இது. ஸோ குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ. அதெல்லாம் போனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நார்மல் கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்கும் சிலோன் கொத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் பீஃபோட பீஸ்லாம் வந்து நல்லா பெருசாக தனியாக இருக்குது அது. ஸோ நல்லாயிருக்கு, அது டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. முட்டை போட்டிருப்பாங்க, முக்கியமாக முட்டை இருக்குது, வெங்காயம் இருக்குது, ஸோ அந்த மசாலாலாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெமன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வேணால் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. ஸோ லெமன் புழிஞ்சால் அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது லெமன் புழிஞ்சா. இந்த கொத்து வந்து இங்கே போட்டுகிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. நீங்கள் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாஸ்வேர்டு வாங்கிட்டு போய்க்கலாம் வீட்டுக்கு. ஸோ குவான்டிட்டி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு. இன்னொரு ஆள் சாப்பிட்லாம் இது. ஸோ அந்தளவு வந்து நல்ல குவான்டிட்டியில் இருக்குது. இங்கே பீஸ் தெரியுதுப்பாங்க உங்களுக்கு. ஸோ பீஸ் தெரியுதுப்பாங்க நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. அவங்க கொத்தி நல்லா கரெக்டான அளவில் போட்டு தந்துடுறாங்க. லெமன்னா அல்டிமேட், லெமன் கொஞ்சோட சூப்பராக இருக்குது. லெமன் வித்து இந்த ஒரு குழம்பு அசால்ட்டாக அப்படியே உள்ளே இறங்குது. ஒரு ஆள் ஒரு கொத்து அசால்ட்டாக சாப்பிட்லாம், பஸ்ஸியாக இருந்தால் சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் சாப்பிட்ட கொத்து வந்து இவர் தான் போட்டார். ஸோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கொத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 90, அதே பீஃப் பார்த்தீங்கன்னா 100. இது இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு என்னென்ன ப்ரோ இருக்குது? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் இருக்குது, அண்ட் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது. மதியானத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி இருக்குது. அதே மாதிரி சண்டே ஸ்பெஷல்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, பீஃப் ரோஸ்ட், ப்ரான் ஃப்ரை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். லிவர் இது ஏல் கறின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இருக்குது. சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அந்த இது வைப்போம். வீக்லி ஒன்ஸ் டியூஸ்டே வந்து ஃபுல் டே லீவ் விட்டுருவோம். நம்ம கடை ஃபுல் டே லீவ் விட்டுருவோம். இப்போ இங்கேருந்து சாப்பிட்டு பார்சலும் வாங்கிட்டு போய்க்கலாம், நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கேருந்து ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெஷல் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல், அந்த மாதிரி சிக்கன் ரோல், வெஜ் ரோல், அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. சரி, நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்குது? கரெக்டாக நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது சுந்தரநகர்லேருந்து ஹாஸ்டல் ஷாப்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் ஷாப்லேருந்து உள்ளே வந்தோன்னா மங்கம்மா சாலை. மங்கம்மா சாலை உள்ள என்ட்ரி ஆனதுமே ஒரு கேவி மஹால் ஒன்று இருக்கும். மஹால்லேருந்து 2 கடை தாண்டி நம்ம கடை மேரிஸ் ரெஸ்டாரண்ட் ஒரு கடை. கடையோட டைமிங் கரெக்டாக சொல்லிடுங்க ப்ரோ. கடை மார்னிங் கரெக்டாக 12க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதியானம் 12க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நைட்டு 11 o'clock வரைக்கும் இருக்கும். எப்போவுமே எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ சிலோன் கொத்துங்கிறது நைட்டு மட்டும் தான் கிடைக்கும். ஆமாம், சிலோன் கொத்துன்றது நம்ம ஈவினிங் 6:30க்கு மேலே, 6:30க்கு மேலே. ஈவினிங் அந்த சிக்கன் ரோல்னு சொன்னால அது வந்து ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி 4:30 to 5-6 வரைக்கும் அந்த இது இருக்கும். சம்டைம்ஸ் அது 4:30 போய்ட்டோன்னா 5 o'clock முடிஞ்சிருது எல்லாமே, அந்த மாதிரி. ஸோ அவர் பேசியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து இங்கே எல்லாமே குக்கிங் எல்லாமே பண்ணுவார். ஸோ அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன், நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நான் பார்த்துக்கோங்க அதை நீங்கள். ஸோ எல்லாமே கிளியராக சொல்லிட்டார். அதாவது கடை டைமிங் என்ன, கடை எங்கே இருக்குது, என்னென்ன கிடைக்கும் இங்கே, ஸோ எல்லாமே கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிலோன் கொத்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு பீஃப் சாப்பிட மாட்டிங்கன்னா சிக்கன் கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ குழம்பு தந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு இல்லை கடையில் உட்காந்து சாப்பிட முடியலன்னா நீங்கள் வந்து பார்சலும் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்சலும் போட்டு தந்துடுறாங்க அவங்க. நல்ல குவான்டிட்டி தான் இங்கே முக்கியமாக இருக்கிறதே. அவங்க எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது, ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்தளவு வந்து குவான்டிட்டியில் தராங்க அவங்க. ஸோ கைஸ், இதான் எனக்கோட வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. இப்போ இந்த கடை வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கடைலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. ஸோ கைஸ், தேங்க்யூ, பாய்.